சீசோ ஆதரவாளர்களுக்கு மனமார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வாழ்க்கைக்கு உதவும் ஒரு சிறிய கதையை பத்தி பார்க்க போறோம். இந்த கதையில அப்படியே நம்ம சீனை ஓபன் பண்ணும்போது, ஒரு பணக்கார வீட்டில் ஒரு சிறியவன் அவருடைய சோபால அப்படி உட்கார்ந்திருக்கார். அப்போ அவர் பக்கத்துல வர்ற தந்தை, நம்ம இங்கேயே இருக்கோம், நமக்கு போர் அடிக்குது, வாப்பா நம்ம ஒரு கிராமத்தில் போய் தங்கலாமான்னு கேட்குறாரு. அதற்கு அந்த சிறுவன், வாங்க நம்ம ரெண்டு பேரும் கிராமத்துக்கு போகலான்னு சொல்ல, ரெண்டு பேரும் கிராமத்தில் போய் அந்த கிராமத்திலேயே மிகவும் ஏழையான ஒரு பெண்ணை சூஸ் பண்ணி அந்த வீட்டில் போய் தங்குறாங்க. சிறிது காலம் அங்கே தங்கி இருந்து அந்த கிராமத்தின் அழகை ரசித்து விட்டு திரும்பி தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேரும். ஒரு நாள் இரவு இந்த தந்தை அந்த சிறுவனை கூப்பிட்டு, தம்பி நம்ம கிராமத்துக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், அந்த கிராமத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்கும்போது சிறுவன் சொல்கிறாரு, அது ஒரு மிக அழகான பிரம்மியமான ஒரு கிராமம், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போது இவர் சொல்கிறாரு, அங்கே நிறைய பூவர்ஸ், அதாவது ஏழை மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறப்பான்னு. ஆமாம், அவங்க ஏழையாக தான் இருந்தாங்கன்னு. அவங்கள பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக விளக்கமாக எனக்கு சொல்ல முடியுமான்னு தந்தை கேட்கும்போது இந்த சிறுவர் சொல்கிறார், அப்பா நம்மக்கிட்ட ஒரு நாய் இருக்குது, ஆனால் அவங்க வீட்டை சுற்றி நாலஞ்சு நாய் வச்சுருக்காங்க. நம்ம குளிக்கணும்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் நம்ம குளிக்கிறோம், ஆனால் அவங்க வீட்டுக்கு வெளியிலேயே ஆறு ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்தோடு போயிட்டுருக்கு, அதில் குளிக்கிறாங்க. நம்ம வீட்டில் அழகான மின் விளக்குகள் காசெல்லாம் நிறையா கொடுத்து நம்ம போட்டு வச்சுருக்கோம், ஆனால் அவங்க உறங்கும்போது இரவில் அவங்களுக்கு தலைக்கு மேலே அழகான நட்சத்திரங்கள் மின்னி மின்னி மறையுது. நம்ம ஒரு சிறிய இடத்த வச்சு அதில் வீடு கட்டி இருக்கோம், ஆனால் அவங்க விவசாய நிலத்தையே வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் வீட்டு மாடம் இருக்குது, அதிலிருந்து உலக ரசிக்கிறோம், ஆனால் அவங்க வீட்டுக்கு முன்னாடி பசுமையான மரங்களும் புல்களும் பறந்து கிடக்கு, அதை பார்த்து அவங்க ரசிக்கிறாங்க. நம்ம வீட்டை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக வீட்டுக்கு வெளியே வலையெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், ஆனால் அவங்க எல்லாரும் நண்பர்களாக ஒன்று கூடி ஒரு கிராமத்தையே உருவாக்கி பாதுகாப்பாக வாழ்கிறாங்க. நமக்கு உணவு வேணும்னா நம்ம ஆர்டர் பண்ணி இல்லைனா காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம், ஆனால் அவங்க உணவை தானே உண்டாக்கி அதை பயிர் பண்ணி உணவை சமைத்து சாப்பிட்றாங்க. இந்த மாதிரியாக அவங்க வாழ்கிறாங்கன்னு அந்த சிறுவன் சொல்லி முடிக்கும்போது அந்த கதையை கேட்டு ஸ்டன் ஆகிடுறாரு அந்த தந்தை. அவரால் பேசவே முடியல. அப்போ வந்து அந்த சிறுவன் சொல்கிறாரு, அப்போ உங்களுக்கு நான் வந்து மிக்க நன்றி சொல்கிறேன், இந்த மாதிரியான கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போய் என்னை நான் ஏழை என்பதை எனக்கு உணர்த்தினது நீங்கள் தான் சொல்கிறபோது இந்த கதை முடியுது. இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து பொருட்கள் இருந்தால் மகிழ்ச்சியோ சந்தோஷமோ கிடைத்து விடாது, நம்மை சுற்றி இருக்கும் சூழ்நிலை அன்பாலும் நண்பர்களாலும் சுதந்திரத்தாலும் நினைத்திருக்க வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. எனவே நீங்களும் உங்கள் சூழ்நிலையை அன்பாலும் நண்பர்களாலும் சுதந்திரத்தாலும் நிரப்பி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த கதையை கேட்ட எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். எப்படி கதை சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. ஸோ வந்து இந்த கதையை பார்த்துட்டு எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர் பண்ணிவிட்டு என்னைய மீண்டும் சந்தியுங்கள். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SS. பாய் பாய் நண்பர்களே.